ஆண்ட்ராய்டில் இருக்க மொபைலுக்கு எல்லா ஃபீச்சரும் அதில் இருக்குல்ல, பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் அவ்வளோதான், மற்ற எல்லா ஐட்டமும் அதில் இருக்குல்ல. ஜியோ ஃபோன் பட்டனில் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ விட்டுருக்காங்களே, இப்போ 7 ரூபாய்க்கு ரெட்மிலேயே சாம்சங் அதுலேயே நல்ல மொபைல் தான் இருக்கு ப்ரோ. ஈவன் 3G வரும்போது அவங்க வந்து ஃப்ரீ டேட்டா கொடுத்தாங்க, இப்போ மறுபடியும் ஃபோன் வந்து பட்ஜெட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து நல்ல திட்டம் தான், ஆனால் அவங்க வந்து அதை வந்து கடைசி வரை பயன்படுத்த விட மாட்டாங்கல்ல, எல்லா கம்பெனியும் அழிஞ்சிரும், அப்புறம் அவங்க வைக்கிறது தான் சட்டன்ற மாதிரி ஆகிடும்ல. இவரை யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே ஸ்மார்ட்டாக தான் இருக்குது, நல்லா யூஸ் ஆகுது இப்போதைக்கு, அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் கிடைக்குது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கும். இப்போதைக்கு அது கொஞ்சம் பட்ஜெட் இல்லாத நேரத்தில் அதை வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, டவர்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, ஸ்மார்ட்டாக தான் இருக்குது. அப்போது யூஸ் தான் ப்ரோ, எல்லாருமே டச் ஃபோன் நான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் இது பட்டன் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. சார்ஜ் ஒரு 1 டே ஸ்போட்டாக நிற்கிது, ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கிது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலேயே ஸ்மார்ட் டிவிலாம் அப்படியே பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகே தான், நல்லாயிருக்கு. ஆ பண்ணலாமே, பெட்டர் தான் ப்ரோ, கவர்மெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து பண்ணணும், ஜியோ காரணம் அது கொடுக்குறது ஓகேங்களா, அது கவர்மெண்ட்டு தேவைன்னா எடுத்து பண்ணலாம். கவர்மெண்ட் நிறைய ஏதோ நாட்டுக்கு நிறைய பண்ணலாம் கவர்மெண்ட்டு, இது ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் அவ்வளோதான். 6-7 வருஷமாக நான் பயன்படுத்தியிருக்கேன், அதனுடைய அனுபவங்கள் நல்லா எனக்கு போனே டச்சு தெரியாது முன்னாடி, எனக்கு ஃபோன் பண்ணதே அப்படியே கொண்டனா ஜியோ ஃபோனில் நல்லா பயன்படுத்தி நல்லா கொஞ்சம் அனுபவமும் ஆகினேன். ஆனால் இப்போ அப்பப்போ எனக்கு செக்யூரிட்டி ஆகிறதுனால தொலைஞ்சி விடுது, வச்சுட்டு போகிறேன் மறந்து விடுறேன், அதனால தொலைஞ்சி விடுது. இப்போ ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு என்னால் முடியல, ஃபோனு வாங்க காசு வச்சுக்கிட்டு அலையிறோம், ஃபோனே கிடைக்கல. ஜியோ வந்து பட்டன் தான் கோளாறு ஆகுமே தவிர மற்ற சீரியல்லாம் கரெக்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஆஃபரும் போட்டு விடுறாங்க. அந்த 500 ரூபாய் தானே ஸ்டார்டிங்கில் விட்டாங்களே? ஆமாம், பயன்படுத்திருக்கேன். இல்லை ஆக்சுவலாக அது வந்தால் நல்ல யூஸ் தான், ஏன்னா ஆரம்பத்தில் ஒன்று வந்தது நிறைய பேர் பில்லு கட்டாமல் தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலாக நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய்க்கு பில்லு கட்ட வேண்டியது, யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டேன். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்தால் நல்லா தான், யூஸ் பண்ணிட்டு யூஸ் வந்துடுற மாதிரி யூடியூப் போட்டு போயிடலாம். ஆக்சுவலாக அதில் தான் எல்லோரும் ஃபோன் கற்றுக்கணும், 500 ரூபாய் இருந்தால் நானும் அதில் தான் கற்றுக்கினேன் ஃபோனை, ஸ்டார்டிங்கில் அதை பேசிக்காக அதை கற்றுக்கணும். அதே மாதிரி ஸ்கீம் வராது, இந்த வாட்டி வந்தீங்கன்னா பில்லு கட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு 1000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி உள்ள ஃபோனு, நல்ல ஃபீச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுன்னா ஜியோ ஃபோன் டவர் நல்லா கிடைக்கும். அதில் 1 சிம் அது ஜியோ சிம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக. ஓகே, ஜியோ ஃபாஸ்ட். ஆண்ட்ராய்டில் இருக்க மொபைலுக்கு எல்லா ஃபீச்சரும் அதில் இருக்குல்ல, அப்படின்னா நான் அதில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் அவ்வளோதான், மற்ற எல்லா ஐட்டமும் அதில் இருக்குல்ல. எங்கள் ரிலேட்டிவ்ஸு எங்கள் நேபர்ஸ்லாம் பார்த்தோங்கன்னா நான் ரொம்ப நாட் ஸோ வெல் ஆஃப், ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து பட்டன் ஃபோனாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ இந்த புது ஜியோ ஃபோனில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு வருது. ஸோ இப்போது அவங்க வந்து வேர்ல்டோட கனெக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது எல்லாமே தெரிய போகுது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப நல்லது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எங்கள் ஜியோ வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக நல்லது பண்ணிகிட்டே வராங்க, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஈவன் 3G வரும்போது அவங்க வந்து ஃப்ரீ டேட்டா கொடுத்தாங்க, இப்போ மறுபடியும் ஃபோன் வந்து பட்ஜெட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லது இது. நம்ம ஊரில் வந்து பெரிய வீட்டில் தான் டிவி இருக்கும், ஸோ எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் போய் எல்லாருமே சேர்ந்து டிவி பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் டிவி கிடையாது, நியூஸ் பார்க்க மாட்டாங்க, என்ன நடக்குது தெரியாது அவங்களுக்கு, ஊரில் என்ன நடக்குது அப்புறம் உலகத்தில் என்ன நடக்குது. இப்போது வந்து அவங்க ஃபோன்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், வீடியோ இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட் பார்க்கலாம், மேட்ச் நடக்குது பார்க்கலாம், ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய கிரிக்கெட் பார்க்குறவங்க இருக்காங்க. இப்போ ஃபோன்லேயே உட்காந்து பார்த்துக்கலாம், அதுவும் இவ்வளோ சீப்பாக கிடைக்குது. அப்புறம் டேட்டாவும் வந்து டேட்டா மட்டும்தான் இப்போது கொஞ்சம் ஜியோ ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் ஏதாச்சும் அவங்க மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட்டன் மாலெலாம் நான் 11th 12th படிக்கிறப்ப அப்போ எங்கள் கிட்டே ஸ்மார்ட் ஃபோனே இருக்காது ப்ரோ. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுலாம் 1500 ரூபா அப்படி இப்படி வேலைக்கு போய் சேர்த்து வச்சு ஒரு ஜியோ ஃபோன் வாங்கி அதை யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம், மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அவ்வளோவா நல்லா இருக்காது ப்ரோ. சும்மா இன்டர்நெட்டு யூடியூப்பு அது கண்டி வரும், அவங்க அதுக்கு தனி ஒரு ரீசார்ஜ் வரும், மொபைல் வந்து கொஞ்சம் டயத்துலேயே பட்டன்ஸ்லாம் போயிடும், ஃபால்ட் ஆயிரும். அடுத்து பெரிய வீட்டில் பெரியவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வரல ப்ரோ, அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த மொபைல். அந்த காசுக்கு நம்ம வேறு ஏதாவது மொபைல் வாங்கிடலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 2000-3000 போட்டு செகண்ட்ஸில் வாங்கிடலாம் ப்ரோ டச்சு. எனக்கு என்னைக்குன்னா ஜியோ ஃபோன் பட்டனில் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ விட்டுருக்காங்களே, இப்போ 7 ரூபாய்க்கு ரெட்மிலேயே சாம்சங் அதுலேயே நல்ல மொபைல் தான் இருக்குது ப்ரோ. டச்சில் வந்து ஓகே, அவ்வளோ ரிவ்யூலாம் பார்த்ததில் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜியோ நிறுவனம் வந்து 990 மாதிரி வந்து மொபைல் அறிவிச்சிருக்காங்க, அது வந்து பாமர மக்களுக்கு சென்றடைய வந்து தான்
ஜியோ அந்த நிறுவனம் வந்து 99 கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல வந்து அவங்களோட இது எப்படின்னா நோக்கமே வந்து அம்மா அந்த அதானி அம்மா நிற்காங்களே அவங்களோட நோக்கமே வந்து மக்கள் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆசை அப்படின்னா அவனை வந்து தூண்டணும்னா வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக கொடுக்குறாங்க பற்றி அதான் அவனுடைய நோக்கமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்மியில் கொடுத்து மக்களை ஆசையை தூண்டி அப்புறம் வந்து நம்ம 80 சொல்கிறது தான் வேலை, அதோடைய மெயின் செட் அவனோட இதை மக்களுக்கு புரியும், ஆனால் நம்ம சொல்கிறது தான் வேலை. அப்புறம் வாங்கணும் ஆனால் அதை அடி இதை அடிக்ட் ஆகிடுவாங்களே, இப்போ ஒன்றும் இல்லை நெட்டு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடைக்கும், அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ண அந்த இதே வராது. இப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு நெட்டு இல்லைன்னா மனுஷன் அப்படியே சாகுற அளவுக்கு ஒன்று வந்துடும் சரிங்களா. அதேமாரி வந்து மக்களை வந்து ஏமாத்துறதும் ஒரு இது ஜியோ நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்கு, அது மக்களை தான் புரிஞ்சு நடந்து நல்லா இருக்கணும். அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபோன் இருக்கும், ஆனால் அது நம்மக்கிட்ட கம்மியாக தான் வாங்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் டாக், அதாவது கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க ஏஜென்சி வச்சு அவங்கக்கிட்ட அவங்க கிளைம்ஸ் பண்ணிப்பாங்கன்ட்டு ஒரு இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க யூசேஜை கொடுத்துட்டு மற்ற எல்லா கம்பெனியும் அழிச்சிட்டு அப்புறமா அவங்களுடைய கம்பெனியை வந்து வளர்க்குறாங்க, அந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே. இது வந்து இது வந்து நல்ல திட்டம் தான், ஆனால் அவங்க வந்து அதை வந்து கடைசி வரை பயன்படுத்த விட மாட்டாங்கல்ல, எல்லா கம்பெனியும் அழிஞ்சிரும், அப்புறம் அவங்க வைக்கிறத தான் சட்டன்ற மாதிரி ஆகிடும்ல.